பூமியின் ஏழு தட்டுகள். பூமியின் மேல் பகுதி ஏழு பெரிய தட்டுகளாலும் பல சிறிய தட்டுகளாலும் ஆனது. உள்பகுதி கொதிக்கும் குழம்பு நிலையான லாவாக்களால் ஆனது. இத்தட்டுகளின் தடிமன் ஏறத்தாழ 50 மைல் இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது. இத்தட்டுகளில் வட அமெரிக்க தட்டு, தென் அமெரிக்க தட்டு, ஆப்பிரிக்க தட்டு, யுரேஷியன் தட்டு, பசிபிக் தட்டு, ஆஸ்திரேலிய தட்டு, அண்டார்டிகா தட்டு ஆகிய ஏழும் பெரிய தட்டுகளாக இருக்கின்றன. இதில் ஆஸ்திரேலிய தட்டில் நமது நாடு உள்ளது. இதில் கடலுக்கு அடியில் உள்ளதை கடல் தட்டு என்றும், நிலத்திற்கு அடியில் உள்ளதை கண்ட தட்டு என்றும் ஆய்வாளர்கள் வகையிட்டு உள்ளனர். இத்தட்டுக்கள் ஒன்றுக்கொன்று பல திசைகளில் ஓராண்டுக்கு சில அங்குலங்கள் என நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இவை நகர்வதால் ஒன்றுக்கொன்று இடித்து கொள்ளலாம். இதில் கடல் தட்டும் கண்ட தட்டும் மோதும்போது கடல் தட்டு கீழிறங்கி கடலில் ஆழமான பள்ளம் உருவாகிறது. கண்டதட்டும் கண்டதட்டும் மோதும்போது நிலம் உயர்ந்து மலை தொடர் உருவாகலாம். சில நேரங்களில் பூமி தட்டுகள் ஒன்றுக்கொன்று விலகியும் செல்லலாம். இதனால் இடைவெளி ஏற்பட்டு சூடான பாறை குழம்பு பூமிக்கு உள்ளிருந்து வெளியே வந்து குளிர்ந்து தரை போல் ஆகிவிடும். இவ்வாறாக கடல் விரிவடைவதும் கண்டங்கள் விலகுவதும் நடைபெறுகின்றன. மற்றொரு வகையில் பூமி தட்டுகள் சமதளத்திலும் நகரலாம். இதனால் தட்டுக்களின் முனைப்பகுதி உரசி நிலநடுக்கம் ஏற்படுகிறது. பூமி தட்டு கீழே எரிமலை குழம்புகளில் கதிரியக்க பொருட்கள் அழிவினால் வெப்பம் உருவாக்கப்பட்டு பூமி தட்டுக்களை வெடிக்க செய்கிறது. இப்படி பிளவுகள் அதிகரித்து நிலப்பரப்பை அகற்றி பரப்புக்களிடையே பள்ளம் உருவாகிறது. தொடர்ந்து பிளவு உறும் பகுதியில் கடல் நீர் உட்புகவும் வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள்.